ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் திருப்பதியில் உள்ள கண்டையின் அவதாரமாக தூப்புல் எனும் இவ்விதேசத்தில் காஞ்சிபுரத்திற்கு அருகிலே ஸ்ரீராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தமானது இந்த உலகத்தில் பரவ வேண்டும், நாம் நினைப்பது போல் அனைவரும் பகவானை அடைய வேண்டும், பிரபத்தி என்னும் எளிய வழியை இந்த உலகிற்கு காண்பித்து அவனை அடைவதற்காக பல வழிகளையும் சொல்லி நம்மை அந்த வழியில் அமைத்து செல்வதற்காக அழைத்து செல்வதற்காக 125 கிரந்தங்களுக்கு மேல் தமிழிலும் வடமொழியிலுமாக செய்து நமக்கு வழிகாட்டியவர் சுவாமி வேதாந்த தேசிகன். ஸ்தோத்திர கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய 28 மேலான ஸ்தோத்திர கிரந்தங்கள், 4 காவிய கிரந்தங்கள், நாடக கிரந்தம் சங்கல்ப சூரியதம் என்று சொல்லக்கூடிய நாடக கிரந்தம், தத்துவடீக்கை போன்ற சததூஷணி போன்ற வேதாந்த கிரந்தங்கள், இரகசிய ரக்ஷை போன்ற வியாக்கியான கிரந்தங்கள், அனுஷ்டான கிரந்தங்கள், இரகசிய கிரந்தங்கள், அது தவிர தமிழ் பிரபந்தங்கள், இப்படி பலவிதமான கிரந்தங்களை நமக்கு விட்டு சென்றவர் வேதாந்த தேசிகன். அவர் தன்னுடைய மாமா வாதிகம்சாம்புதாச்சார் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய வழிகாட்டுதலினுடைய பேரில் கடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவகீந்திரபுரம் எனும் திவ்வதேசத்துக்கு வரார். மாமாவுக்கு எல்லா விதமான இந்த உலக படிப்புகள் அனைத்தையும் தன்னுடைய மருமானுக்கு சொல்லிக் கொடுத்து அவனை உய்விக்க வேண்டும்ங்கிற அதீதமான ஆசை வாதிகம் சாம்புதாச்சாருக்கு. அப்புள்ளார் என்று அழைக்கக்கூடியவர் தன்னுடைய மருமான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய வித்வானாக வேண்டும், அனைவருக்கும் வழிகாட்டுவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அதீத ஆசையில் அவரும் கருடனுடைய அம்சமாக பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய கருட மந்திரத்தை உபதேசம் செய்து அதை நீ திருவகேந்திரமன் சென்று அங்கு அனுமனால் ஏற்படுத்தப்பட்ட அனுமன் இராமாவதாரத்திலே இமயமலிருந்து மலைகளை தூக்கிச் செல்லும்போது விழுந்த ஒரு பர்வதம் அங்கே இருக்கிறது, ஔஷதகிரி என்று அழைக்கக்கூடியது, திரு அகீந்திரபுரமாக இருக்கக்கூடிய இடத்திலே நீ தவம் செய்து அவனுடைய அருளை பெற வேண்டும் என்று அவனுக்கு உபதேசம் செய்து வேங்கடநாதனை திருவகேந்திரபுரத்திற்கு அனுப்பி வைக்கிறார். மாமாவினுடைய எண்ணம் சிறிதும் வழுவாமல் அவர் சொல்லிய வண்ணம் செய்து கருட மந்திரத்தை உச்சாடனம் செய்து கருடனை பிரத்யக்ஷமாக பார்க்கிறார். கருடனுடைய வைந்தயனுடைய அருளாலே ஹயக்ரீவ மந்திரம் உபதேசம் பெறுகிறார். அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து ஹயக்ரீவனுடைய அருளை பெறுகிறார். சாதாரண விஷயம் இல்லை, அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்தது டெடிக்கேஷன், இன்வால்மெண்ட். ஒன்று, தன்னுடைய ஆச்சாரியனாக வரித்தவர், அப்புள்ளாரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டவர், அந்த ஆச்சாரியன் சொன்னதை முழு மனதாக செய்து அதன் மூலம் வெற்றி கண்டவர் என்று சொன்னால் அது வேதாந்த தேசிகன் மட்டும்தான். அவர் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ராமானுஜர் எந்த அளவிற்கு உலகம் உய்வண்ணம் அனைவரும் அஷ்டாட்ச மந்திரத்தை பெற்று அவனை அடைய வேண்டும் என்று பிரபத்திக்கு வழிகோலினாரோ அதை வேதாந்த தேசிகரும் ஏற்று தன்னுடைய ஸ்லோகங்கள் மூலியமாக கிரந்தங்கள் மூலியமாக இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டி சொன்ன கிரந்தங்கள் ஒன்றுதான் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த தேவநாயக பஞ்சாசத்து திருவகீந்திரபுரம் என்னும் தலத்திலே தெய்வநாயகனையும் ஹயக்ரீவரையும் பற்றி எழுதக்கூடியது. பொதுவாக தெய்வநாயகனை பற்றி மேன்மையாக விளக்கக்கூடியது தெய்வநாயகன், தாச சத்யன் அடியவர்க்கு மையனாக விளங்கக்கூடியவன்.
இந்த தேவநாயக பஞ்சாஸ்தத்தானது 53 ஸ்லோகங்களை கொண்டது. 53 ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றிலும் தேவநாயகனை பற்றி, தேவாதிராஜனை பற்றி, தேவாதி தேவனை பற்றி விளக்குகிறார் இந்த ஸ்லோகங்களிலே. தெய்வநாயகனது திவ்ய சௌந்தர்யத்தில் தம் உள்ளத்தை பறிகொடுத்து அவ் அனுபவத்தில் மூழ்கி திளைத்து நின்ற வேதாந்த தேசிகன் அதற்கு போக்கு வீடாக அற்புதமான கிரந்தத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஈடாகாது. இந்த ஸ்தோத்திரமானது முதலிலே தெய்வநாயகனே தேவாதி தேவன் என்பதை விளக்குகிறது. இந்த ஸ்தோத்திரமானது ஆச்சாரிய பரம்பரையை ஆரம்பித்து வைக்கிறது. பிரணத சுர கிரீட பிராந்த மந்தாரமாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தா பசுபதி விதி பூஜ்ய பத்மபத்ராய தாட்சா பணிபதி புறநாத பாதுமாம் தேவநாதா. அனைத்து வணங்கிய தலைவர்களின் கிரீட்டங்களின் நுனில் மந்தார மலர்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவனாக, அந்த மலர்களிடையே தேனில் நனைந்த திருவடி தாமரைகளை உடையவனாக, சிவனாலும் பிரம்மனாலும் பூஜிக்கப்பட்டவனாக, நீண்ட கண்களை உடையவனாக, திருவேந்திரபுரத்தில் தலைவனாக என்னுடைய தெய்வநாயகன் விளங்குகிறான். அவன் எங்களை காக்க வேண்டும் என்பதிலே திளைத்து ஆரம்பிக்கிறது இந்த ஸ்தோத்திரம். ஆச்சாரிய பரம்பரையை பற்றி விளக்குகிறது. ஆச்சாரிய பரம்பரை என்றால் பிராட்டி, விஸ்வசேனர், நம்மாழ்வார், பாஷ்யக்காரர், ஆச்சாரியர்கள், அப்படி வேதாந்த தேசிகரை. இவர் வேறொரு இடத்தில் சாதிப்பார், என்னுயிரை தந்து அளித்து சரணம்புக்கு, என்னுயிரை தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடிவேன் அவர் குருக்கள் நிகர் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறித்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடி அடைகின்றேனே. இதுதான் அவருடைய பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரையை அனுபவித்து அனுபவித்து இந்த உலகம் உய்வதற்காகவே நமக்காக காட்டி அருளி செய்திருக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். எம்பெருமான் தனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சிறந்த வாக்கை அருள வேண்டும், சிறந்த வாழ்க்கையை அருள வேண்டும், அழிக்க முடியாத பேரின்பத்தை அருள வேண்டும், ஒழிக்க முடியாத சம்பந்தத்தை அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர். அவன் கருணையால் கவரப்பட்டு தெய்வநாயகனும் ஈடுபாடு கொண்டவர். ஔஷதமலை என்கிற மலையிலே ஹயக்ரீவனும் கருடனும் சமமாக அமர்ந்து இந்த உலகத்தை பரிபாலிக்கின்றனர். அவர்களை நாம் வேண்டி நாமும் ஔஷதகிரியை வணங்கி, ஹயக்ரீவனை வணங்கி, வைணதேயனை வணங்கி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழியை வேதாந்த தேசிகன் அருளியிருக்கிறார். ஔஷதகிரியினும் மலையை எப்படியெல்லாம் பகவான் உண்டாக்கியிருக்கிறான். அத்திகிரி எனும் மலை தேவப்பெருமாள் இருப்பது, ஔஷதகிரி எனும் மலை ஹயக்ரீவனாக நீர் இங்கே சேவை சாதிப்பது என்று விளக்குகிறார். வழிபடும் அனைவர்களுக்கும் தெய்வத்தன்மை வேண்டும். அந்த தெய்வத்தன்மையை அருளுபவன் நீ அல்லவோ? பக்தி போகிகள், பிரபன்னர்கள் இப்படி பலருடைய பெருமைகளை பேசுகின்றார் வேதாந்த தேசிகன். அது மட்டுமல்ல, திருமேனி அழகை வர்ணிக்கிறார். ஒவ்வொரு அடியவரும் அவனுடைய அழகு நிறைந்த திருமேனியை கண்டு அனுபவிக்க வேண்டும். அந்த அழகு எப்படி தெரியுமா இருக்கிறது? அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? சாதாரணமாக வைஷ்ணவர்கள் திரு அடி முதல் திருவடி திருமுடி வரை செய்வார்கள், சேவை சாதிப்பார் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவர் இங்கே திருமுடி தொடங்கி திருமடி வரை, திரு அடி வரை ஒவ்வொரு அவயமாக ஒவ்வொரு ஸ்லோகத்தில் வர்ணிக்க தொடங்கியிருக்கிறார். 30 ஸ்லோகங்கள்,
53 ஸ்லோகங்களில் 30 ஸ்லோகங்கள் அவனுடைய அழகியை வர்ணிப்பது. திருமுடி முதல் திருவடி வரை, திருமுடி முதல் கிரீட்டம், திருக்கிரீட்டம் அழகாக திருக்குழல், அதனடியிலே திருமுகம் திருநெற்றி, அந்த நெற்றியினுடைய திருமண் காப்பு, இரண்டு புறமும் திருச்செவிகள், அந்த செவிகளிலே திருக்குண்டலங்கள், செவிகளை ஒட்டியவாறு திருப்புருவம், அந்த புருவத்தின் அழகி கூட்டுமா போலே திருக்கண்கள், அந்த கண்களினிலே கடாட்சம் கருணை என்னும் கடாட்சம், இரு கண்களின் இடையே திருமூக்கு, திரு அதரம், பத்மம் என்று சொல்லக்கூடிய தாமரை போன்ற கண்கள், தாமரை போன்ற அதயம், தாமரை போன்ற அதரம், தாமரை போன்ற கைகள், தாமரை போன்ற திருவடிகள், திருவதரத்திற்கு கீழே திருக்கழுத்து, திருக்கைகள், திருவாழி திருச்சங்கு உடைய கைகள், அபயஹஸ்தம் கொண்ட திருக்கைகள், அந்த கைகளினுடைய விளங்கக்கூடிய திருமார்பு, அந்த திருமார்பிலே ஜொலிக்கக்கூடிய வனமாலை, அந்த வனமாலைகளுக்கு இடையே என்னுடைய பிராட்டியானவள் இருக்கக்கூடிய திருவுள்ளம், அதற்கு கீழே திரு இடை திருவுந்தி, திரு அறைப்பட்டி, அந்த அறையிலே அழகாக ஆடக்கூடியதான வஸ்திரங்கள், திருத்தொடை திருமுழந்தாள், திருக்கணைக்கால், திருவடி, திருக்கைகள், திருக்கால்கள், திருநகங்கள், பின்னும் திருமுடி, இப்படி திருவடி, திருவடியின் அடியிலே திருவடி துகள், இதுதான் வேதாந்த தேசிகனுடைய பெருமை. இந்த திருவடியும் அந்த திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய திருத்துகளை தாங்கி இருக்கக்கூடிய பாதுகையை பற்றி 1000 ஸ்லோகங்கள் ஒரே ஜாமத்தில், 2 ஜாமத்தில், ஒரே ராத்திரியில் எழுதியவர் சுவாமி வேதாந்த தேசிகன். பாதுகா சகஸ்ரம் என்னும் நூல் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டது, அவனுடைய அருளாலே அருளப்பட்டது. அப்படி அந்த நூலிலே விவரிப்பார், திருவடி துகள் அகல்யை மட்டும் காப்பாற்றவில்லை, பாதுகையை ஏந்திய பரதனை மட்டும் காப்பாற்றவில்லை, அந்த திருவடி துகள்கள் பற்ற அனைத்து காடு அனைத்தையும் காப்பாற்றவில்லை, அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களை மட்டும் காப்பாற்றவில்லை, உன்னை சரணம் என்று அடைந்தவர்கள் அனைவரையும் காப்பாதற்காகவே உன்னுடைய திருவடி துகள் ஒன்றே போதுமே என்று விளக்குகிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். பின் பக்தியோகமுடையதை காட்டிலும் பிரபன்னருக்கு ஏற்றமானது பிரபத்தி என்பதை விளக்கிறார். அந்த சரணமடைந்தவர்கள், உன்னை சரணமடைந்தவன், உன்னுடைய திருவடிக்கு அடைக்கலம் என்று உன்னை திருவடியை சேர்ந்தவன், எந்த விதமான துன்பமும் இன்பமும் அற்று, தாழ்வும் உயர்வும் அற்று, தாழ்ச்சியும் உயர்ச்சியும் அற்று, உன்னுடைய கருணை என்கிற பாத்திரத்தை பெற்று உன்னை வந்து அடைகின்றானே, மற்றவர்களை காப்பதில் உனக்கு இருக்கக்கூடிய இரக்க குணம், தயாகுணம், நான் என்னவென்று சொல்வது, உன்னை உன்னுடைய திருவடிக்கீழ் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும், அடியவர்க்கு மையனாக விளங்கக்கூடிய தாச சத்தியனாக விளங்கக்கூடிய தேவநாதனே, உண்மையை பேசுபவனாக என்னை ஆக்கியவனே, பரமபத சோபானம் என்னும் இரகசியத்தில் பிரபத்தி பருவத்தில் வைகுண்டத்தில் பரவதனானை சேதனர் அனுபவிக்கும் முறையை எப்படி விவரிக்கின்றாரோ அதை போன்று மிக அற்புதமாக இந்த 53 ஸ்லோகங்களிலும் தேவநாயனுடைய அருளை, அவனுடைய திருமேனியை, திருமுடி முதல் திருவடி வரை, திருவடி துகள் வரை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டி இந்த கிரந்தத்தை சாதித்தார். இந்த கிரந்தத்தை படிப்பவர்கள் அனைவரும் பிரபத்தி செய்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்று பிரபத்தி செய்த அவனை அடைய வேண்டும் என்றும் ஒரே நோக்கத்துடன் இந்த கிரந்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிரந்தத்தை நாமும் அனுபவிப்போமாக. தன்யோஸ்மி.